இன்னைக்கு வந்து காஷ்மீரி ஃபைல்ஸ் அந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும், அதில் இருக்க உண்மைகள் என்ன அப்படின்றத பற்றி நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். காஷ்மீரி ஃபைல்ஸ் படம் வந்து காஷ்மீரி பண்டிட்ஸோட ஜெனசைடு எக்ஸடஸ் அதை பற்றி ஒரு படம். அது உண்மை சம்பவங்களை எடுத்து அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு படம். இது இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் இப்போ போயிட்டுருக்கு. அதில் என்ன உண்மை சம்பவம், அது வந்து உண்மை சம்பவங்கள் தானா இல்லை இந்த சர்ச்சைகளில் உண்மைகள் இருக்கிறதா அப்படின்ற விஷயத்தை இங்கே விளக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கல், அதாவது இந்த காஷ்மீரி பண்டிட்ஸை ஏன் துரத்தி அடித்தாங்க, அதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் என்னன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1986 ஃபருக் அப்துல்லா வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணக்கப்புறம் ஜெயன் மோகன்றவரை வந்து அப்போது கவர்னராக வந்து நியமிக்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடி இருந்து 1980 நிறைய பார்த்திங்கன்னா நிறைய காஷ்மீரி பண்டிட்ஸை வந்து அங்கே இருக்க இஸ்லாமிய மதவெறியர்கள் அங்கே இருக்கும் தீவிரவாதிகளோடு சேர்ந்து நிறைய மதவெறியர்கள் வந்து சேர்ந்து அங்கே இருக்கிற காஷ்மீரி பண்டிட்ஸை அவங்க வந்து துரத்தி அடிக்கிறாங்க. இதுதான் வந்து உண்மை சம்பவங்கள். 1980 இந்த விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. 1989 கரெக்டாக ஜனவரி டிசம்பர் மாதம் 2 விபி சிங் வந்து அவர்கள் வந்து பிரதமராக அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. 1990 கரெக்டாக ஜனவரி 18 ஃபருக் அப்துல்லா அவர் வந்து அப்போ சிஎம் இருக்கார் வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு. ஏன் ரிசைன் பண்ணுறாரு எதுவுமே விளக்கம் சொல்கிறல, ஆனால் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணி அடுத்த நாள்லேருந்து பெரிய கலவரம் வெடிக்குது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு தீவிரவாதிகளும் அங்கே இருக்கிற மக்களுடன் சேர்ந்து அங்கே இருக்க காஷ்மீரி பண்டிட்ஸ் அதாவது ஹிந்துக்கள், அது மட்டும் ஹிந்துக்கள் மட்டும் இல்லை சீக்கியர்கள் பௌத்தர்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மதத்திலேயே ரொம்ப இந்த மாதிரி தீவிரவாதிகளோடு சேர்ந்து வேலை செய்யாதவர்கள் அவங்களோட சேரமாட்டேன்னு சொன்ன அவங்க எல்லாரையுமே வந்து அடித்து துரத்துறாங்க. கிட்டத்தட்ட 10 நடந்த விஷயங்கள் 1990 அது பீக்கில் இருச்சாது. அப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலான காஷ்மீரி பண்டிட்ஸ்கள் துரத்தி அடிக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து. இதில் 7000 பேர் கிட்ட கொல்லப்படுறாங்க, கற்பழிக்கப்படுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் உண்மை சம்பவங்களை நம்பி இந்த நடந்த அத்தனை விஷயங்களும் உண்மை சம்பவங்களாக எடுத்து அதை படம் எடுத்தது தான் அந்த காஷ்மீரி ஃபைல்ஸ்ன்றது. ஒவ்வொரு சீனும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொபகண்டா மூவி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, இஸ்லாமிய மக்களை வந்து மேனாக வெறுப்பை வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இந்தமாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு இது உண்மை கிடையாது. அந்த படத்திலேயே வந்து ஒரு செக்மெண்ட்டில் சொல்கிறாங்க அங்கே அடிக்கப்பட்டது ஹிந்துக்கள் மட்டும் இல்லை அந்த இஸ்லாமிய மிலிட்டன்ஸ் பாகிஸ்தான் சைன்ல மிலிட்டன்ஸோட கை கோக்காத இஸ்லாமியர்களையும் அவங்க விரட்டி அடிக்கிறார்கள்ன்ற விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன பகுதி மக்கள் தான், அது ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். 1.5 லட்சம் பேருக்கு மேலே அங்கே துரத்தி அடிக்கிறாங்க. அதில் மேக்ஸிமம் 95% மேலே இருக்கிறது காஷ்மீரி பண்டிட்ஸ் தான், அங்கே இருக்க ஹிந்துக்கள் தான். அதனால் அவர்களை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அனைத்து உண்மை சம்பவங்களை அவங்க பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு சைடில் அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. என்னெல்லாம் விஷயம் காமிச்சிருக்காங்கன்னா ஒரு சைடில் யாசின் மாலிக்கை காமிக்கிறாங்க, ஒரு சைடில் பிட்டு காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து தீவிரவாதிகள். யாசின் மாலிக்யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாசின் மாலிக்கை வந்து ஒரு தீவிரவாதி, அங்கே இருக்கிற ஒரு இண்டிபெண்டண்ட் JKLF ஒரு செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட்டோட அவர் தலைவராக இருக்கிறார். அவர் வந்து 1990 IAF அதாவது இந்தியன் ஆர்ம் ஃப்ரம் த ஏர்ஃபோர்ஸஸ் இருக்கிற ஒருத்தரை வந்து கொல்றார். ராஜா கண்ணான்னு ஒருத்தர் அவரை வந்து ராஜேஷ் கண்ணா ஒருத்தர் அவர் வந்து அவருக்கு முதல்ல கொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை அவரே ஒத்துக்கிறார். தூர்தர்ஷன் சேனல்லையோ BBC சேனல்லையும் அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் ஒத்துக்கிறார், ராமா நான் வந்து அங்கே இருக்க காஷ்மீரி பண்டிட்ஸை கொன்னேன், IAF சார்ந்த அந்த 4 சோல்ஜர்ஸை நான் தான் கொண்டேன்னு அவர் ஒப்புக்கொள்கிறார். அந்த மாதிரி ஒரு தீவிரவாதியை அதாவது மன்மோகன் சிங் வந்து எப்போ வந்து பிரதமராக இருக்காரோ அப்போ அவர் மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்கும் போது அவரை வந்து கூப்பிட்டு அவர் வந்து கௌரவிக்கிறார், அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா டுடேல இருக்கிற அங்கே ஒரு வந்து அவர் பெரிய ஏதோ சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி ஒரு பில்டப் கூட்டு அவங்க அவார்டு கொடுக்குறாங்க. யார ஒரு தீவிரவாதி, அதுவும் அவர் வாயாலே ஒப்புக்கொள்கிறார், ஆமாம் நான் வந்து IAF சார்ந்தவர்களை கொன்னேன், ஆமாம் காஷ்மீரி பண்டிட்ஸ் கொன்னேன்னு சொன்னவரை அவர் ஒப்புக்கொள்கிறார். அவரை வந்து இவங்க பெரிய மகான் மாதிரி அவங்க வளர்த்து விட்றாங்க. காங்கிரஸோட என்விரான்மெண்ட் எப்படி வளர்த்து விடுது அந்த விஷயங்கள் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. பிட்டுன்னு இன்னொரு தீவிரவாதி, அவரை வந்து அதே மாதிரி சதீஷ்குமார்னு ஒருத்தர் அவர் கொள்றாரு காஷ்மீர் பண்டிட்டை. ஏன் கொள்றோன்னா, ஆமாம் இல்லை நான் காஷ்மீர் பண்டிட் அதனால் கொள்றேன் அப்படின்றான். அந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த அத்தனை பேப்பர் கிளிப்பிங்ஸோட இவங்க இது வந்து ப்ரொபகண்டா மூவி, நீங்கள் எந்த விஷயத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உண்மை சம்பவங்களை அப்படியே அந்த பேப்பர் கிளிப்பிங்ஸோட காமிக்கிறாங்க. சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியல. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து உண்மையில் மன உடைச்சிருக்கு, நாங்கள் ஆடிட்டோம், மனசு உடஞ்சிட்டோம். இந்தமாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உண்மையெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. இல்லை முக்கியமாக சொல்ல போகணுன்னா BK கேஞ்சோன்ற ஒருத்தர் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு சீன் இருக்கும். என்ன சீன்னா,
காஷ்மீரி மிலிட்டன்ஸ், அதாவது இவங்கெலாம் வந்து சேர்ந்து விரட்டடிக்கிறதுக்கு துரத்திட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே அரிசி மூட்டைக்கு நடுவில் அவர் வந்து ஒளிஞ்சிக்கிறார். அவரை வந்து அந்த அரிசி மூட்டை ஒளிஞ்சிட்ருக்கவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னா கீழே இருக்கிற நெய்பர் இஸ்லாமியர் நெய்பர் வந்து அவர் பக்கத்தில் வீட்டுக்காரர் வந்து சொல்லிடுறார், அவர் அரிசி மூட்டைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறாருன்னு. அங்கே இருக்க மிலிட்டன்ஸ் அங்கே வந்து அவரை சுட்டுக்கொள்கிறார், சுட்டுக்கொள்கிறாங்க. அவர் அரிசி மூட்டைக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்காரு, அவங்க சுட்டு கொண்டுறாங்க. கொன்னக்கப்புறம் அந்த அரிசி வந்து ரத்தத்தோடு இருக்கிற அரிசியை அவங்க அவரோட பொண்டாட்டியை வந்து சாப்பிட வைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை சம்பவங்கள், நியூஸில் அந்த காலத்தில் வந்த நியூஸில் வந்த சம்பவங்கள். அது போய் பிகே கேஞ்சோம். இன்னொருத்தையாக காமிக்கிறாங்க. இன்னொரு வந்து கிரிராஜ் டிக்குன்னு ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஊருக்கு பக்கத்தில் காஷ்மீருக்குள்ளே. அவங்க போயிட்டு வராங்க. போயிட்டு வரவங்கள அவங்க இந்த 1991 இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் போது அவங்கள பிடிச்சிட்டு அவரை ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் செயின்ஸை வச்சு அவங்களை பாதியாக வந்து அறுத்துடுறாங்க. இந்த மாதிரி கோர சம்பவங்கள் எக்கச்சக்கம். 1.5 லட்சம் காஷ்மீர் பெண்கள் துரத்தி அடிச்சு முட்டாமல் கற்பழித்து கொலை பண்ணி அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் உண்மை விஷயங்கள் காமிக்கிறதுக்காகவே ஒரு சைடு பேப்பர் கிளிப்பிங்ஸ் வச்சு அவங்க காமிக்கிறாங்க. இதை வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக கண் கலங்காமல் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு கோர சம்பவங்கள் நடந்திருக்கு. அது உண்மையாக நடந்திருக்குன்ற காமிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டும். இதில் இருக்க உண்மை விஷயங்கள் என்றது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த படம் ஏன் இப்போ வந்திருக்கு, எதுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா, ஆர்டிக்கல் 370 இதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஏன் எடுத்தார், இது எடுத்திருக்கே கூடாதுன்னு இங்கே இருக்க திமுக காரங்களை இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்கள் போய் பார்க்கணும். ஆனால் ஆர்டிகல் 370 உண்மை விஷயங்கள் என்னன்றது நீங்கள் பார்த்தது உங்களுக்கு புரியும். எப்படி வந்து அவங்க கொடுமைப்பட்ட செய்யப்பட்டிருக்காருன்ற விஷயம் உங்களுக்கு புரியும். இது மட்டும் இல்லாமல் படத்தை காமிக்காத சில விஷயங்களும் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்து விரும்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால், அங்கே வந்து வால்மீகி ட்ரைபுன்னுவாங்க, அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நபர்கள். அவர்களை வந்து 1957 பஞ்சாப்லேருந்து கூட்டு வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கும் அங்கே இருக்கிற கழிவை சுத்தப்படுத்துறதுக்கும் தெருக்களை சுத்தப்படுத்துறதுக்குள்ளாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அவங்க இப்போ அந்த மக்களை, அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து அந்த மக்கள் அங்கே ஒருவேளை அவன் டாக்டர் படித்தாலும் சரி, வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியில் வேறு வெளியூரில் போய் டாக்டர் படிச்சுட்டே வந்தால் கூட, ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அவன் கவர்மெண்ட் ஜாப் எதாவது எடுக்கணும்னு நினச்சான்னா அவன் வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சேர முடியாது. அவன் பாத்ரூம் கழுவுற ஒரு வேலை தான் எடுக்க முடியும். ஒரு சானிட்டரி ஒர்க்கர், கழிவு நீரை சுத்தப்படுத்துவர், அந்த வேலையை தான் அவர் செய்ய முடியும். இதுதான் காஷ்மீரில் நடந்த உண்மை. ஆர்டிகல் 370 இந்த கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருக்க பெண்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அங்கே ஊரில் இருக்க பெண்கள் வேறு மாநிலத்திற்கு நபர்களை கல்யாணம் செய்து விட்டார், அவர்களுக்கு அங்கே சொத்து இல்லை, அவங்களுக்கு எந்த பங்கு கிடையாது. அங்கே காஷ்மீரில் ஒரு பொட்டு நிலம் கூட அவங்களால வச்சுக்க முடியாது. ஆனால் அதே பெண்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கிற யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த சொத்துக்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க கொடுமையான விஷயங்கள் இந்த ஆர்டிகல் 370 வழியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. திருமாவளவன் நீங்கள் என்ன சொல்கிறாரு, நான் தலித் சமுதாயத்துக்கு சார்ந்தவர், நான் எல்லா தலித்துக்கும் பொதுவாக நான் பேசுவேன் அப்படின்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஆர்டிகல் 370 வந்து எடுத்துக்கூடாதுன்றாரு. ஆர்டிகல் 370 ஒரு மொத்த சமுதாயம், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்கே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியாதுன்னா அது சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் அட்வொகேட்டாக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் லா படிக்கிறேன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டில் இந்த லா எக்ஸாம் என்ரோல் பண்ணோம், பார் கவுன்சில் என்ரோல் பண்ணோம், அதுக்கு இந்த ஸ்டேட் எக்ஸாமில் நீங்கள் எழுதணும் அந்த பார் கவுன்சில் என்ரோல் பண்ணுறதுக்கு. நீங்கள் அட்வொகேட்டாக நீங்கள் காஷ்மீரில் ப்ராக்டிஸே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துலேருந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு அட்வொகேட்டாகவே ஆக முடியாது, ஒரு கவர்மெண்ட் டாக்டர் ஆக முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ ஏன் இங்கே இருக்கிற திருமாவளவன் அதுக்கு குரல் கேட்கல? ஏன் அவர் வந்து எல்லா சமுதாயத்துக்கும் நாங்கள் பொதுவானவர், இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் தான் தலைவன் சொல்கிறவர், ஆர்டிகல் 370 அட்வொகேட் பண்ணதுக்கு அவர் சந்தோஷப்பட்டிருக்கணும், ஆனால் சந்தோஷப்படலை. எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு, எவ்வளோ மிலிட்டன்சி நடந்திருக்கு, எவ்வளோ பேரை வந்து தீவிரவாதிகளாக மாற்றிருக்காருங்க. இப்போ பாருங்கள், ஆர்டிகல் 370 எடுத்துலேருந்து ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, எந்த கொலையாக நடந்திருக்கா, இல்லை நிம்மதியாக இருக்கிறார்கள். அதனால் இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். ஆர்டிகல் 370 எடுத்தது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஏன் காஷ்மீரி பண்டிட்ஸ்லாம் வந்து நரேந்திர மோடி அவர்களை கடவுளாக பார்க்குறாருன்ற விஷயம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தா புரியும். அந்த மக்களுக்கு நடந்த அநீதி என்னன்றது உங்களுக்கு இங்கே பார்த்தா புரியும். படத்தில் வேறு என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் வந்து எப்படி வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, எப்படி மூளை சலுகை செய்கிறாங்க காலேஜில் ஸ்கூலில் அப்படின்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் நடக்கிற விஷயங்கள், அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் வந்து எப்படி வந்து காஷ்மீர் வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா இல்லை, அது வந்து இந்தியாவில் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இந்திய மாநிலத்தை, இந்திய நாட்டை சேர்ந்த மாணவர்களை வைத்து அவர்களை மூளை சலுகை செய்து காஷ்மீரை வந்து இந்தியா பாட்டு இல்லைன்னு அவங்க மூளை சலுகை செய்து அங்கே பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க.
அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எப்படி மெனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் காமிக்கிறாங்க. முதல்ல அந்த கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஆர்டிகல் 370க்கு முன்னாடி அந்த காஷ்மீர் உண்மையே இந்தியாவோட பகுதினா இந்தியாவோட பகுதி தான், எப்பயும் இந்தியாவோட பகுதியாக தான் இருந்தது. காஷ்மீர்ன்ற பேர் கஷ்யப்ன்ற ஒரு முனிவர் அவர் போய் அங்கே வந்து தப்பு செய்கிறாரு, அதனால தான் அது காஷ்மீர்ன்ற பேரே அந்த வருது. காஷ்மீர்ன்ற பேரே கஷ்யப்ன்ற ஒரு முனிவர் பேர் தான். அவர் எப்படி அவருக்கு இந்தியாவோட பகுதியாக இல்லாமல் இருக்க முடியும்? இன்னொன்று, ராஜா ஹரிசிங் வந்து இங்கே இந்தியாவோட சேர்றேன்னு சொல்லும் போது ஆர்டிகல் 370 நேரு அவர்கள், இது எல்லாமே நேரு அவர்கள் செய்த தவறு தான். அவர் என்ன செய்கிறாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் வழியாக அவர் வந்து பார்லிமெண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாரு. அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அந்த பார்லிமெண்ட் ஹவுஸில் சொல்கிறார், இட்ஸ் அ டெம்பரரி ஆர்டிக்கல், ஆர்டிகல் 370 பெர்மனன்ட் ஆர்டிக்கல் கிடையாது, அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அது வந்து எடுத்துருவோம் அப்படின்னு அவர் சொல்லி தான் அந்த பார்லிமெண்ட் ஹவுஸில் அந்த எடுத்துகிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் பிஆர் அம்பேத்கர் அவர்கள், அவர்கள் ஆர்டிகல் 370 எடுத்துகிற என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆர்டிகல் 370 வந்து அலோவுடே பண்ணக்கூடாது, இந்திய தேசம் முழுவதும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும், ஒரே கொடி இருக்க வேண்டும், இந்த ஆர்டிகல் 370 நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஆனால் மக்களுக்கு தெரிய வைக்காமல் இவர்கள் பேர் வைத்து இவர்கள் அரசியல் செய்துட்டு இருக்கார். இங்கே வந்து திருமாவளவன் அம்பேத்கர் பேச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு, ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 370 எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாரு. அப்போ அவர் ஏன் அம்பேத்கர் பேச்சை வந்து மீறுறாரு? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக எப்படி காலேஜ் ஸ்கூல்ஸில் இவங்க மூளை செலவு செய்கிறாங்கன்ற விஷயம் நீங்கள் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. இந்த படம் பார்த்து உண்மை என்னன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க.